போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் சிம்பிளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 25ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமே போகணும்னு பார்க்குறேன். எஸ்டே 5 போன வீடியோவில் கேட்டிருந்த அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு 25ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், உலக அழகியாக நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் வேர்ல்டு உலக அழகியாக 2017 பட்டம் வென்றவர் மனுஷி சில்லர் எந்த ஸ்டேட் அப்படின்னா ஹரியானா. ஒருவேளை அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க கூட கேட்கலாம். உலக அழகியாக 2017 மிஸ் வேர்ல்டு பட்டம் வென்றவர் யார்? மனுஷி சில்லர், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. செகண்ட் கொஸ்டின், செபியின் தற்போதைய நிர்வாக இயக்குநராக உள்ளவர் ஆனந்த் ராஜேஸ்வர். ஆன்சர் வந்து ஆனந்த் ராஜேஸ்வர். தேர்ட் கொஸ்டின், ஹைட்ரோகிராஃபிக் ஆய்விற்காக தான்சானியா நாட்டிற்கு சென்ற இந்திய கப்பல் எது? தேர்ட் கொஸ்டின், ஹைட்ரோகிராஃபிக் ஆய்விற்காக தான்சானியா நாட்டிற்கு சென்ற இந்திய கப்பல் எது? கண்டிப்பாக கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஐஎன்எஸ் சர்வேசாக், ஐஎன்எஸ் சர்வேசாக் நோட் பண்ணிக்கோங்க. தேர்டுக்கு ஆன்சர் வந்து ஐஎன்எஸ் சர்வேசாக். ஃபோர்த் கொஸ்டின், இந்திரா காந்தி அமைதி பரிசு 2017 யாருக்கு வழங்கப்படுகிறது? இந்திரா காந்தி அமைதி பரிசு 2017 யாருக்கு வழங்கப்படுகிறது? மன்மோகன் சிங். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு வழங்கப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் உலக தொழில் முனைவோர் உச்சி மாநாடு 2017 எங்கு நடைபெறுகிறது? இந்தியாவில் உலக தொழில் முனைவோர் உச்சி மாநாடு 2017 எங்கு நடைபெறுகிறது? ஹைதராபாத். ட்ரம்ப் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அமெரிக்க அதிபர். அவரோட பொண்ணு வந்து இவாங் ட்ரம்ப் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. இதோட இது என்ன அப்படின்னா தீம் சொல்லுவாங்க, கருப்பொருள். கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு அதிகம். உமன் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி டு ஆல், பெண்களுக்கு அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை பயன் அனைவருக்கும். இதுதான் வந்து இந்த தீமை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் முதலில், பயன்கள் அனைவருக்கும். உமன் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி டு ஆல். சரி, இன்றைக்கான நடப்புகளில் பார்க்க போகலாம். கோவையில் அமைகிறது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் துணை மின் நிலையம். நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் துணை மின் நிலையம் அமைக்கிறாங்க, அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த பகுதியில் அப்படின்னா செல்வபுரம் பகுதியில், கோயம்புத்தூர் செல்வபுரம் பகுதியில் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் துணை மின் நிலையம் அமைகிறது. ஐரோப்பாவின் சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கான கோல்டன் ஷூ விருது, அதாவது தங்க காலனி விருது, லியோனல் மெஸ்ஸிக்கு கொடுக்குறாங்க. தங்க காலனி விருது. இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர், அர்ஜென்டினா கேப்டன். லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பில் கூட ஃபைனலில் தோத்ததுக்காக ஜெர்மனிட்டேன். லாஸ்ட் வேர்ல்டு கப் பிரேசிலில் நடந்தில்ல, ஜெர்மனியில் தோத்தாங்க. அப்போ கூட ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அணியிலேருந்து வெளியே போய் மறுபடியும் திரும்ப வந்திருக்கிறவர். இவர் வந்து ஸ்பெயினோட லாலிகா அந்த லீக்கில் விளையாடுறவர், பார்சிலோனா லீக்குக்காக விளையாடுறாரு, பார்சிலோனா அணிக்காக விளையாடுகிறார். இவர் 4வது முறையாக தங்க காலனி விருதை பெறுகிறார். நோட் பண்ணிக்கோங்க, 8வது முறைன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ரொம்ப ரொம்ப கவனம். 4வது முறையாக இந்த தங்க காலனி விருதை பெறுகிறார். இந்த வருஷம் மட்டும் 37 கோல் அடிச்சிருக்காரு. தங்க காலனி விருதை ஃபஸ்ட்டு 2010 வாங்கினார், அடுத்து 2012, அதுக்கப்புறம் 2013, இப்போ 2017, இது 4வது முறை. பஞ்சாப் பொற்கோவிலுக்கு விருது, கோல்டன் டெம்பிள், பஞ்சாப் கோல்டன் டெம்பிளுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. உலகிலேயே அதிகமான மக்கள் வருகை தரும் ஆலயமாக அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு விருது, தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றதா இதுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி லண்டனில் ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீதா மகோத்சவம் 2017 எங்கே நடைபெறுகிறதுன்னு கேட்டால் ஹரியானா. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. கீதா மகோத்சவம் 2017 மகா உற்சவம் சொல்லுவாங்க, மகோத்சவம்னு சொல்லலாம். கீதா மகோத்சவம் 2017
ஹரியானாவில் நடக்குது. நேஷனல் லா டே நவம்பர் 26, நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் லா என்ன லா டேன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் ப்ராக்கெட்டில் நவம்பர் 26 கொடுத்துருக்கேன். நேஷனல் லா டே முன்னிட்டு 2 நாள் மாநாடு டெல்லியில் நடக்குது. இதையும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான் தொடங்கி வச்சுருக்காரு. நேஷனல் லா டே என்னக்குன்னு கேட்கலாம். 2 நாள் மாநாடு எங்கே நடைபெற்றது நேஷனல் லா டே முன்னிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால், அது டெல்லியில் நடைபெற்றது. உலகளவில் பல்கலைக்கழகங்கள் வேலைவாய்ப்பு தரவரிசை, வேலைவாய்ப்பு வழங்குறதில் உலகளவில் பல்கலைக்கழகங்கள் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஃபுல்லாக இருக்காங்க, அதில் வந்து இந்திய அறிவியல் கழகத்திற்கு ஐஐஎஸ்சி எப்படி சொல்கிறதுன்னா ஐஐஎஸ்ன்னு சொல்லலாம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் கழகத்திற்கு 29வது இடம். சத்ருகணா பூஜாகரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம். சத்ருகணா பூஜாகரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம். பேரை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கீழே உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டினை வர எக்ஸாமில் ஏதாவது ஒன்றில் எதிர்பார்க்கலாம். தொலையுணர்வு ரிமோட் சென்சிங் சொல்லுவாங்க, தொலையுணர்வு செயற்கைக்கோள் ஏவி சீனா சாதனை பண்ணியிருக்காங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த நாடு தொலையுணர்வு செயற்கைக்குள்ளே சமீபத்தில் சோதனையிட்டு வெற்றி கண்டது அப்படின்னு கேட்கலாம். சீனா, நோட் பண்ணிக்கோங்க. அது எந்த ராக்கெட்னு கேட்க வாய்ப்பு இருந்தால் அது கீழே கொடுத்துருக்கேன், லாங் மார்ச் 6 ராக்கெட், அதை வச்சு தான் இந்த ஏவுகணையை மேலே ஏவிருக்காங்க. சரி, செயற்கைக்கோள் தொலையுணர்வு ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் சீனா சாதனை, ராக்கெட் வந்து லாங் மார்ச் 6 ராக்கெட் பயன்படுத்தப்பட்டது. வயது வந்தோருக்கான 23 வயதுக்குட்பட்ட, அதாவது வயது வந்தோருக்கான அடல்ட் இது, 23 வயதிற்குட்பட்ட உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் ரித்து போகத் வெள்ளி வென்றார். வயது வந்தோருக்கான 23 வயதுக்குட்பட்ட உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் ரித்து போகத் வெள்ளி வென்றார். பேர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எங்கே நடந்தது அப்படின்னா, இந்த கேட்க வாய்ப்பு இருந்தால், வயது 23 வயதிற்குட்பட்ட உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது 2017 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டால், போலந்து நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இன்றைக்கான அந்த 5 கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், நான் 5 கொஸ்டினாக எடுப்பேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நித்தி ஆயோக்கின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி. இந்த மாதிரி நியமனங்கள் விருதுகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் மறக்காமல் பேரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி. செகண்ட் கொஸ்டின், புதிய மின் இணைப்புக்கான இஎம்ஐ அறிவித்த மாநிலம், இல்லைனா மாதாந்திர தவணையாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு கூட கேட்கலாம் தமிழில் கேட்டால். புதிய மின் இணைப்புக்கான இஎம்ஐயை அறிவித்த மாநிலம், மாதாந்திர தவணையாக அறிவித்த மாநிலம். தேர்ட் கொஸ்டின், சர்வதேச கழிப்பறை தினம் என்று, சர்வதேச கழிப்பறை தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்னா ரீசெண்டாக நடந்தது தான், அதனால் அந்த தேதியை கேட்க வாய்ப்பு இருக்குது. தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான தினங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது, அந்த குறிப்பிட்ட மாதங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே வரும்பொழுது, அதற்கிட்ட வர்ற முக்கியமான தினங்கள் தேதியோடு கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச கழிப்பறை தினம் என்னன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், தமிழகம் மற்றும் கேரளா குழந்தைகள் உரிமைக்கான யூனிசெஃபால் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஃபோர்த் கொஸ்டின், தமிழகம் மற்றும் கேரளா குழந்தைகள் உரிமைக்கான யூனிசெஃபால் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செலிபிரிட்டி அவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஃபிஃப்த் கொஸ்டின், இம்பேக்ஸ் எந்த இரு நாடுகளுக்கிடையான கூட்டுராணுவ பயிற்சி, இம்பேக்ஸ் எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி, ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ பார்க்கலாம், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.